அடுத்ததாக நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் தனி மனித இடைவெளியின்றி வாடிக்கையாளர்கள் குவிந்ததால் காய்கறி சந்தை மூடப்பட்டது. நேற்று திருவண்ணாமலை காய்கறி சந்தையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தபோது வாடிக்கையாளர்கள் பலர் முகக்கவசம் அணியாமலும் தனி மனித இடைவெளி இல்லாமலும் இருந்துள்ளனர். இதையடுத்து கடைகளை மூட உத்தரவிட்டதால் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள மைதானத்தில் தற்காலிக சந்தை அமைக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மகளிர் பால் உற்பத்தியாளர்களுக்கு தனியார் பால் நிறுவனம் ஊக்கத்தொகை வழங்கியிருப்பதால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆந்திராவைச் சேர்ந்த தனியார் பால் நிறுவனம் குடியாத்தம் பகுதியில் 450 மேற்பட்ட மகளிர் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்கிறது. அவர்களுக்கு ஆண்டுதோறும் ஊக்கத்தொகையும் வழங்கும் அந்த நிறுவனம் தற்போது மொத்தம் 9,50,000 ரூபாயை வழங்கியுள்ளது. கொரோனா காலத்தில் இந்த தொகை கிடைத்திருப்பதால் பெண்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை கண்டித்து சேலத்தில் மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நாடு முழுவதும் இன்று இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் இந்திய மருத்துவ சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும், தாக்குதலில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் 10வது நாளாக இலங்கை தமிழர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இலங்கை தமிழர்கள் 78 அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தண்டனை காலத்திற்கு மேல் தாங்கள் தனி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக கூறி கடந்த 9ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியதால் காத்திருப்பு போராட்டமாக மாற்றிக்கொண்ட அவர்கள் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தை அடுத்த சின்ன கோட்டக்குப்பத்தில் காதல் விவகாரத்தில் குடிக்க வைத்து செல்வகுமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முந்திரித்தோப்பில் வெட்டு காயங்களுடன் அவர் கிடந்தது தொடர்பாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். காயத்துடன் மீட்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். விசாரணையில் செல்வகுமாரின் உறவினர் லதாவை குப்புசாமி என்பவர் காதலித்து வந்ததாகவும் அது பிடிக்காததால் லதாவை செல்வகுமார் வேறு ஒருவருக்கு நிச்சயம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குப்புசாமி செல்வகுமாரை குடிக்க வைத்து போதையில் இருந்தபோது வெட்டி கொலை செய்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் இடை